ஹாய் குட்டீஸ், நீர் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்பாக பயன்படுத்துகிற ஒரு சேர்மம்னு நம்ம பார்த்தோம். அந்த நீருக்கு அறிவியலில் என்னன்னு சொல்லுவோம், அதற்கான அறிவியல் வாய்ப்பாடு, அதுவும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், H2O சொல்லுவோம். H-னா ஹைட்ரஜன்கிற தனிமத்தை குறிக்கக்கூடியது, ஓனா ஆக்சிஜன்கிற தனிமத்தை குறிக்கக்கூடியது. இரண்டுக்கு இடையில இருக்கிற இரண்டு எதை குறிக்கிறது? இரண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இணைந்து ஒரு நீர் மூலக்கூறு உருவாகுது. ஏன் கண்டிப்பா இரண்டு ஹைட்ரஜனோட தான் ஒரு ஆக்சிஜன் சேரணுமா? ஒரு தனிமத்தோட ஒரு அணு மற்ற தனிமத்தின் அணுக்களோட, அதாவது எத்தனை அணுக்களோட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு, இணைவதற்கான திறன் இருக்கு அப்படின்னு சொல்றதை தான் அறிவியல் இணைத்திறன் சொல்றோம். அதாவது இணையக்கூடிய திறன், ஆங்கிலத்தில் கம்பைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இதை எப்படி இன்னும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஜான் டால்டன் அணு கொள்கையை கொடுத்தவர்னு பார்த்தோம். ஜே தாம்சன் அணுக்கள் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களையும், கோல்ட்ஸ்டீன் புரோட்டான் சாட்விக் நியூட்ரான்களை கண்டுபிடிச்சவர்னு பார்த்தோம். இந்த வரிசையில் அடுத்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய இரண்டு மாபெரும் அறிவியல் விஞ்ஞானிகள் யாருன்னா, ஒன்று ரூதர்ஃபோர்டு, இன்னொருத்தர் நீல்ஸ் போர். இதில் ரூதர்ஃபோர்டு அணுக்களில் புரோட்டான்கள் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தன்னோட மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு சோதனை மூலமாக கண்டுபிடிச்சார். புரோட்டான்கள் அணுக்களின் மையத்தில் உட்கருளை இருக்குங்கிறது தான் அவரோட சோதனை முடிவு. அவரை தொடர்ந்து நீல்ஸ் போர் எலக்ட்ரான்கள் அந்த புரோட்டான்கள் இருக்கக்கூடிய உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வந்து கொண்டிருக்கு அப்படின்னு மிகவும் புகழ் வாய்ந்த எடுகோள்களை சொன்னார். குறிப்பிட்ட எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட வட்டப்பாதையில் மட்டும்தான் சுற்ற முடியுங்கிறது இவரோட கருத்து. இங்க நம்ம பார்க்குற உதாரணத்தில் உட்கருவை ஒட்டி இருக்கக்கூடிய வட்டப்பாதையில் இரண்டு எலக்ட்ரானும், அதற்கு அடுத்த வெளிவட்டத்தில் ஒரு எலக்ட்ரானும் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அந்த வெளிவட்டத்தை தான் இவர் இணைத்திறன் கூடுன்னு சொல்றார். 118 தனிமங்களும் ஒரு தனிமத்திலிருந்து மற்றொரு தனிமம் எப்படி வேறுபடுதுன்னா, அந்த தனிமத்தின் அணுக்களில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையில் தான். எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை மாறுபடும் போது அதோட இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் மாறுபடும். அந்த இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் ஒரு தனிமத்தின் அணு மற்றொரு தனிமத்தின் அணுவோட எப்படி வினை புரியுங்கிறத தீர்மானிக்கிறது. இணைதிறன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த 6 தனிமங்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த தனிமங்கள் பிற எந்த தனிமங்களோடையும் வினை புரிகிறது கிடையாது. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த தனிமங்களின் இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஹீலியம். அதோட இணைதிறன் கூட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கு. மற்ற 5 தனிமங்களும் இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரானோட இருக்கு. மற்ற அனைத்து தனிமங்களுமே எலக்ட்ரானை கொடுத்தோ அல்லது வாங்கியோ இங்க நம்ம பார்க்கிற 6 தனிமங்கள் மாதிரியான எலக்ட்ரான் அமைப்பை பெறுவதற்கு முயற்சி செய்யுது. அந்த தனிமங்களுக்கும் இதே மாதிரியான அமைப்பு, அதாவது இணைதிறன் கூட்டில் 2 எலக்ட்ரான்களோ 8 எலக்ட்ரான்களோ வந்துருச்சுன்னா அந்த தனிமங்களோ நிலைப்புத்தன்மையை அடைகிறது. இப்ப நம்ம பார்க்கறது ஹைட்ரஜன் அணுவோட எலக்ட்ரான் அமைப்பு. அதோட இணைதிறன் கூட்டில் 1 எலக்ட்ரான் இருக்கு, எனவே ஹைட்ரஜனோட இணைதிறன் நம்ம 1 சொல்லலாம். அடுத்து லித்தியம் தனிமத்தோட அணுவை பார்க்குறோம். இதில் இணைதிறன் கூட்டில், அதாவது வெளிவட்டத்தில் 1 எலக்ட்ரான் இருக்கு, ஆனால் லித்தியம்க்கும் இணைதிறன் 1 சொல்லலாம். இப்போ கார்பனோட இணைதிறன் கூடு, வெளிக்கூட்டில் 4 எலக்ட்ரான் இருக்கு, கார்பனோட இணைதிறன் 4 சொல்கிறோம். எந்த ஒரு வேதிவினையிலையுமே ஒரு அணுவானது நிலைப்புத்தன்மை அடைகிறதுக்காக எலக்ட்ரான்களை ஏற்றுக்கலாம், இழக்கலாம் அல்லது பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்குது அல்லது இழக்குது
அல்லது பகிர்ந்து கொள்ளுது. அந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை தான் நம்ம இணைதிறன்னு சொல்றோம். இப்ப அதற்கான சில உதாரணங்கள் நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரானை ஏற்று அல்லது இழந்து நிலைப்புத்தன்மை அடையக்கூடிய அணுக்களோட உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம இரண்டு அணுக்களோட இணைதிறன் கூடுகளை பார்க்கிறோம். முதல்ல இணைதிறன் கூட்டில் 7 எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய ஒரு அணுவையும், இணைதிறன் கூட்டில் 1 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அணுவையும் பார்க்கிறோம். இந்த 7 இருக்கிற அணுவுக்கு இன்னும் 1 எலக்ட்ரான் கிடைச்சதுன்னா அது நிலைப்புத்தன்மை அடைஞ்சிடும். அதற்காக அந்த 1 எலக்ட்ரான் இணைதிறன் கூட்டில் இருக்க அணுகிட்ட இருந்து 1 எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு அந்த அணுவோட நிலைப்புத்தன்மை, அதாவது வெளிவட்டத்தில் 8 எலக்ட்ரான்கள் அடையுது. இதற்கு அது ஏற்றுக்கொண்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 1. அதனால இந்த தனிமத்தோட இணைதிறன் நம்ம 1 சொல்லலாம். அதே நேரத்தில் மற்றும் ஒரு அணுவானது 1 எலக்ட்ரானை இழந்திருக்கு, இழந்து அது நிலைப்புத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா அதோட இணைதிறன் நம்ம 1 சொல்லலாம். எலக்ட்ரான்களை ஏற்றுக்கிறது அல்லது இழக்கிறது பார்த்தோம். இன்னும் ஒரு முறை இருக்கு, எலக்ட்ரான்களை பங்கு போட்டுக்கிறது. வெளிவட்டத்துல 6 எலக்ட்ரான்களுடைய ஒரு அணு, பேர் ஏன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான்கள் வேணும். அது என்ன பண்ணுது, நிலைப்புத்தன்மையை அடைகிறதுக்கு 1 எலக்ட்ரான் தேவைப்படுற பின்னு ஒரு அணு, அதாவது அதோட வெளிவட்டத்துல 1 எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரானோட தன்னோட 1 எலக்ட்ரானை இந்த ஏங்கிற அணு பங்கிட்டுக்குச்சுன்னா ஏக்கு இப்போ 7 எலக்ட்ரான் கிடைச்சிரும், பிக்கு அதுக்கு தேவையான 2 எலக்ட்ரான் கிடைச்சிரும். பி நிலைப்புத்தன்மை அடைஞ்சிருச்சு, ஏக்கு இன்னும் 1 எலக்ட்ரான் தேவை. இப்போ ஏ என்ன பண்ணுதுன்னா மற்றும் ஒரு அணுவோட 1 எலக்ட்ரான பங்கிட்டுக்க முயற்சி செய்யுது. சின்னு தனிமத்தோட ஒரு அணு, அதுல வெளிவட்டத்துல 1 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப சிக்கு 1 எலக்ட்ரான் தேவை, ஏவுக்கும் 1 எலக்ட்ரான் தேவை. இந்த 2 அணுக்களும் மறுபடியும் தங்களுக்கு இடையில ஒவ்வொரு எலக்ட்ரான்களை பங்கிட்டுறதுனால 2 நிலைப்புத்தன்மைக்கு தேவையான எலக்ட்ரான்கள் கிடைச்சிருது. அணுக்கள் நேர்மின்சுமையுடைய புரோட்டானும் எதிர்மின்சுமையுடைய எலக்ட்ரானும் எப்பவுமே சமமாக தான் இருக்கும். ஆனா அப்படி இணைவதற்காக, ஆனா ஒரு அணு மற்ற ஒரு அணுவோட இணைகிறதுக்காக எலக்ட்ரானை ஏத்துக்கலாம் அல்லது இழக்கலாம்னு பார்த்தோம். ஒரு எலக்ட்ரானை இழக்கும் போது எதிர்மின்சுமை குறையும், புரோட்டான்கள் அப்படியே இருக்கும். அப்போ ஒரு நேர்மின்சுமை அதிகமா இருக்கிறதுனால இதை நம்ம நேர்மறை இணைதிறன் சொல்லலாம். அப்படி இல்லாம ஒரு அணு எலக்ட்ரானை ஏத்துக்கிருச்சுன்னா, 17 புரோட்டான் 17 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு அணு 1 எலக்ட்ரானை ஏற்று நிலைப்புத்தன்மை அடைஞ்சிச்சுன்னா இப்போ எலக்ட்ரான் அதிகமாயிரும், எலக்ட்ரானோட மின்சுமை எதிர்மின்சுமை. அதனால இந்த வகையான இணைதிறனை நம்ம எதிர்மறை இணைதிறன் சொல்றோம். பிற அணுக்களோட இணைவதை பொறுத்து இணைதிறனை நம்ம எப்படி வரையறுக்கலாம்? முதல்ல ஹைட்ரஜனை பொறுத்து இணைதிறன் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு தனிமத்துல ஒரு அணுவுல எத்தனை ஹைட்ரஜன் இணைய வாய்ப்பு இருக்கோ அதுதான் அந்த தனிமத்தோட இணைதிறன் சொல்றோம். இங்க நம்ம பாக்குறது ஒரு கார்பனோட 4 ஹைட்ரஜன் இணைந்து ஒரு சேர்மத்தை உருவாக்குது. இந்த இடத்துல கார்பனோட இணைதிறன் நம்ம 4 சொல்லலாம். அடுத்து குளோரினை பொறுத்து இணைதிறன்னா, ஒரு தனிமத்துல எத்தனை குளோரின் அணுக்கள் ஒரு அணுவோட இணையுதோ அதுதான் அந்த தனிமத்தோட இணைதிறன் சொல்லலாம். ஒரு குளோரின் ஒரு சோடியமோட இணைந்து சோடியம் குளோரைடுன்ற மூலக்கூறு உருவாக்குறப்போ சோடியத்தோட இணைதிறன் 1 சொல்லலாம். ஆக்சிஜனை பொறுத்து இணைதிறன்னா, இது நம்ம கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், ஒரு தனிமத்துல ஒரு அணுவுல இணையக்கூடிய ஆக்சிஜன் எண்ணிக்கையில 2 பெருக்கினால் கிடைப்பது அந்த தனிமத்தோட இணைதிறன் நம்ம சொல்லலாம். மெக்னீசியம்ல ஒரு அணுல ஒரு ஆக்சிஜன் சேருது, அப்போ மெக்னீசியத்தோட இணைதிறன் 2 சொல்லலாம்.